சவுண்ட் எடுக்கிற மாதிரி பேசுங்க. ஹலோ. அகச்செயல்களில் கவனம் செலுத்தாமல் புறச்செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? மற்ற தியானங்களில் அப்படின்னா, இப்போ தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு பக்தி சரணாகதி முக்தின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நாம் அதையெல்லாம் விட்டுட்டு புறச்செயல்களை மட்டுமே தினம் பண்ணுற ரொட்டீன் லைஃப்பை மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த லைஃப்பில் அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு அதில் ஒரு எண்டிங் என்ன இருக்கும்? அதாவது நீங்கள் வந்து இப்போ முதல்ல வந்து நீங்கள் அகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அகந்தான் உங்களுக்கு முக்கியத்துவம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு வேறு, புரியறதுக்கு முன்னால் வேறு. இப்போ அகத்தை வந்து கண்ணை ஒரு இமேஜை இமேஜ் தானின்ட்டு புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே அது ஒரு மைண்ட்லெஸ்ஸாக போயிடும். இல்லைன்னா எண்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து அதை ஒன்று நோக்கி தான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம மனசில் இந்த இதெல்லாம் வருத, இப்படிலாம் இருக்கா, நம்ம மனசில் இது இருக்கணும், நம்ம வேண்டாததெல்லாம் வந்துகிட்டு இருக்க, வேண்டியது வரமாட்டேங்குதங்கிற மாதிரி உங்களை மனசை சரி பண்ணுற வேலையிலேயே தான் அவங்க லைஃப் லாங்காக நம்ம போயிட்டுருக்க வேண்டியிருக்கோம். அதனால அதை வந்து நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. முற்றுப்புள்ளி வச்சதுக்கு பிறகு, நீங்கள் முற்றுப்புள்ளி வச்ச பிறகு மனசு இயங்கும், அதுக்கப்புறம் தான் உண்மையான ஒரு பரிமாணத்தில் இயங்கும். அது வரைக்கும் என்னன்னு சொல்லிக்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் மைண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் லிபரேட்டடாக இயங்கும். அது அப்போ மனசே வேறு மாதிரி இயங்கும். அதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆரோக்கியமான மனங்கிறதே, அது லிபரேட்டட் மைண்டாக இயங்குகிற மனசு தான் ஆரோக்கியமான மனசு. அந்த ஆரோக்கியமான மனசுங்கிறது வேறு, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம வந்து போராடிட்டு இருக்கிற மனசுங்கிறது வேறு, ஆரோக்கியமான மனசு வேறு மாதிரி இயங்குறது. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்ற மாதிரி ஒரு தன்மையில் வரும்பொழுது அது ஒரு ஆரோக்கியமான தன்மையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஆனால் அதே நேரத்தில் சில பயிற்சி முயற்சிகள்லாம் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு தேவைப்படும். அந்த ஆரம்ப கட்டத்தில் தேவைப்பட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அது வேணும்னுட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் தான். அதனால் ஒரு ஆரம்ப கட்டத்துக்குன்னு வச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் அது வேணும்னு நினைக்கலாம். அப்படி இப்போ ஒரு லிபரேட்டட் மைண்ட் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம புறச்செயல்கள்லேயே கவனம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு குறிக்கோள், இது லட்சியம் இதெல்லாம் எதுவும் வேணாங்களா? அதாவது அதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன மாதிரி இருக்கும்? நீங்கள் இருக்கிறதே ஃபைனல் ஸ்டேஜ் தான். அதாவது அந்த லிபரேஷன் வந்துன்னு சொன்னால் அதுதான் ஃபைனல். இப்போ நம்ம சாஸ்திரங்களே வந்து முக்தி தான் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுது. ஆனால் என்னென்னு சொன்னால் இது நம்ம வாழ்க்கையினுடைய முடிவில் அடைகிறதுங்கிறதுல, நீங்கள் முக்தியில் தான் ஆரம்பிக்கணும். உங்கள் வாழ்க்கையே வந்து முக்தியில் தான் போகணும். அந்த முக்தி நில தான் வந்து முக்தி நிலையில் அடைஞ்சதுக்கு பிறகு தான் உங்களுடைய எல்லா வாழ்க்கையுமே முக்தியினுடைய வாழ்க்கையாக மாறிடுது, அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து வாழ்க்கையினுடைய எண்டில் போய் நம்ம மரணம் அடைகிற ஸ்டேஜில் தான் முக்தி அடைகிறது. நம்ம சின்ன வயசுலேருந்தே பாடுபட்டு கடைசியில் 60 வயசு 70 வயசில் தான் நம்ம அடையணுங்கிறது மாதிரி கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஏழியராகவே நம்ம அடைஞ்சிடலாம், ஏழியராகவே அந்த நிலையில் இருந்துக்கலாம். அந்த நிலையில் நீங்கள் வாழ வேண்டியது தான். இப்போ அதனால் அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு 800 கோல்னுட்டு ஒன்றும் வேண்டியதில்லை, நம்ம கோல்லே இருந்து நம்ம வாழ்கிறோன்ட்டு எடுத்துக்கலாம்.